Hi friends, welcome to Super Beauty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, நம்ம பார்லர் போகாமையே வீட்லேயே ஈஸியாக 2 மினிட்ஸில் எப்படி பார்ட்டி ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய புது வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து நம்ம 3 ஹேர்ஸ்டைல் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 ஹேர்ஸ்டைலுமே பார்த்திங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் போதுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு லேட் ஆகிற மாதிரி தெரியும், பட் 2 மினிட்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பண்ணிட முடியும். ஸோ இது லாக்டவுன் டைம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து வெளியே போய் வந்து மேக்கப் போட முடியாது, இல்லை பார்லரில் கூப்பிட்டாலும் வந்து வரமாட்டாங்க பியூட்டிஷியன்ஸ் யாருமே. ஸோ வீட்லேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ லாக்டவுன் மேரேஜ் அந்த மாதிரி இருக்கிறக்கெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹேர் ஸ்டைல், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து பின்னிக்கலாம். ஸோ நேர் வேணுமா, சைடு நேர் வேணுமா, ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அது பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்து ஒரு போனிடெயில் மாதிரி போட்டுட்டு சின்னதாக வந்து ஒரு கொண்டை போட்டுக்கோங்க. கொண்டையை செக்யூர் பண்ணுறக்கு வந்து கொண்டை ஊசி வந்து போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ கொண்டை போடுறதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 1 மினிட்டில் வந்து நம்ம கொண்டை போட்டுடலாம். ஸோ என் பொண்ணுக்கு வந்து முடி வந்து குட்டியாக இருக்கிறனால வந்து கொண்டை போடுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. இல்லைன்னா கொஞ்சம் பெரிய முடியாக இருக்கிறவங்க வந்து நம்ம ஈஸியாகவே வந்து போட்டுக்கலாம். கொண்டை ஊசி 2 இல்லை 4 ஊசி வச்சு போட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நமக்கு ரெடிமேடாக வந்து கிடைக்குது இந்த எலாஸ்டிக் பன் வந்து. ஸோ இது வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த கொண்டையில் வந்து மாட்டிடலாம், அவ்வளோதான். நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை செய்கிறக்கு 1 மினிட் கூட நம்மளுக்கு ஆகலை. ஸோ நான் மேக்ஸிமம் டைம் தான் மினிட் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பூ வச்சு டெக்கரேட் பண்ணுறது, ஸோ சைடில் வந்து ரோஸ் வைக்கிறது, அந்த மாதிரி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இதில் என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பூ வைக்கிறது, டெக்கரேட் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் பண்ண முடியும். செகண்ட் நம்ம பார்க்க போகிற ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு போனிடெயில் மட்டும் நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி கிளிப்பு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ரெடிமேடாக வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது. ஸோ அந்த கிளிப்பு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து அந்த போனிடெயில் மேலே வந்து நம்ம போட்டுட்டு அதை செக்யூர் பண்ணுறக்காக சைடில் வந்து லூப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது, பூ வைக்கிறது, ஸோ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணுமோ அது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கிராண்டாக வேணால் கிராண்டாக பண்ணிக்கலாம், சிம்பிளாக வேணால் சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ ரிசப்ஷன் மாதிரி இருக்கிற ஹேர் ஸ்டைலுக்கு வந்து இது நல்லாவே செட் ஆகும்.
மூணாவது பார்க்க போகிற ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பிரைடல்க்குலாம் வந்து கரெக்டாக செட் ஆகுங்க. ஸோ பிரைடல் மேக்கப் போடும்போது முகூர்த்தம் லுக் க்ரியேட் பண்ண நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சின்னதாக வந்து ஒரு கொண்டை போட்டுக்கணும், போனி டெயில் போட்டுட்டு சின்னதாக ஒரு கொண்டை போட்டுட்டு கொண்டையை செக்யூர் பண்ணுறக்கு நம்ம வந்து கொண்டை ஊசி வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ரெடிமேடாக நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி ஜடை வந்து கிடைக்குதுங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் மாட்டி நம்ம வந்து கட்டிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொண்டைக்குள்ளே வந்து கரெக்டாக வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லூப் வச்சு நம்ம கரெக்டாக கட்டிடணும். அதை செக்யூர் பண்ணுறக்கு சைடில் வந்து நம்ம கொண்டை ஊசி வேணும்னா குத்திக்கலாம், பட் டைட்டாக தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்து அதை செக்யூர் பண்ணிக்கணும். செக்யூர் பண்ணலைன்னா தனியாக கலந்து வந்துடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம செக்யூர் பண்ணுறோமோ ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஜட நிற்குங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம டெக்கரேட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது, பட் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அதுக்கு மேலே பூ வைக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுறலாம். ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் லுக்காக தான் இருக்குது. ஸோ ரெடிமேட் ஜடை ஆனால் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஜடைன்னே சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து ஹேர் ஸ்டைல் இருக்கும். ஸோ முகூர்த்தம் லுக் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக 2-3 மினிட்ஸில் வந்து நம்ம இதை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பர் பியூட்டி டிப்ஸ்.